விவர்ஸ் வெல்கம் டு ஆதிரா சான்மீகம் நான் இன்னைக்கு பண கஷ்டத்துக்கு உடனே விற்க முடியாத வீடு நிலம் உடனே விற்கும் இந்த வேண்டுதல் வையுங்கள் நிறைவேறும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்க பாருங்கள் அது என்னென்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஆதிரா சான்மீகத்தை இது வரைக்கும் சப்ஸ்க்ரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வந்து நிறைய பேர் என்கிட்ட இதை பற்றி கேட்டுருக்காங்க அம்மா நாங்கள் வந்து ஒரு வீடு வந்து ரொம்ப கஷ்ட நிலையில் இருக்கிறோம் அந்த வீடு விற்றாதான் எங்களுக்கு ஒரு வழி பிறக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கிறோம் அப்படின்னு சில பேர் கேட்குறாங்க சில பேர் என்ன கேட்குறாங்கன்னா நிலம் வந்து நாங்கள் வச்சுருக்குறோம்மா அந்த நிலத்தை வந்து நாங்கள் இடம் தான் இடம் நிலம் எப்படி வேணாலும் இருக்கலாம் அந்த நிலத்தை விற்றா நாங்கள் இன்னொரு இடம் வாங்கலாம் ஒரு வீடு வாங்கலாம் வேறு எதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறோம் அதுவும் நடக்க மாட்டேங்குது ரொம்ப பண கஷ்டமாக இருக்குது அதுக்கு ஏதாச்சும் ஒரு சொல்யூஷன் சொல்லுங்களேன் நாங்கள் ஏதாவது ஒரு வேண்டுதல் மாதிரி சொன்னால் கூட நாங்கள் செய்கிறோம் இல்லை பரிகாரம் மாதிரி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டுருந்தாங்க இது நிறைய அடிக்கடி வர கமெண்ட்ஸ் இது இதுக்கு வந்து ஒரு சுலபமான ஒரு முறை இருக்குது ஏன்னா அந்த கஷ்டத்துக்கு நம்ம இப்போது இடம் நிலோன்னா விற்கக்கூடாது தான் நம்ம கையில் நிரந்தரமாக தான் அது இருக்கணும்னு நினைப்போம் ஆனால் ஒரு பணக்கஷ்டம்னு வரும்போது என்ன செய்ய முடியும் அதை நம்ம தான் அந்த பண ஒரு கடங்காரங்க வந்து நம்மளை தொந்தரவு பண்ணும்போது நம்மளுக்கு என்ன தோணுன்னா இந்த பிரச்சனையை இதை விற்றுட்டு இந்த பிரச்சனையை முடிச்சிடலாமே நம்ம வந்து அப்புறம் கூட வீடு கட்டிக்கலாமே அப்புறம் கூட நிலை வாங்கலாமேன்னு தான் யாருக்குமே தோணும் அது அந்த நேரத்துக்கு அந்த கஷ்ட நேரத்துக்கு யாராவது அந்த கழுத்தை பிடிக்கிற மாதிரி கேள்வி கேட்கும்போது ரொம்ப ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்கும் இல்லைங்களா அந்த நேரத்துக்கு இது உண்மையாலும் ஒரு நல்ல ஒரு கேள்வி தான் என்னை அவங்க அவங்க கேட்டுனு இருக்குது கமெண்ட்ஸில் எனக்கு எதாவது சொல்யூஷன் சொல்லுங்களாமான்னு இப்படி ஒரு வேண்டுதல் வையங்கள்னு நான் சொல்லியிருக்கிறேன் இதை நீங்கள் பூஜை பண்ணணும் அப்படின்லாம் அவசியம் இல்லை இப்போ ஒரு விஷயம் நம்ம வீட்டில் நான் நான் இந்த பொருள் இந்த இந்த இப்போ ஒரு நிலமே வச்சுக்குவோம் மண்ணே வச்சுக்குவோம் அந்த மண்ணு விற்கலை ரொம்ப பேர் வந்து பார்த்துட்டு 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 போகிறாங்க அது விற்கவே மாட்டேங்குது என்ன செய்யலான்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு கோவிலில் அன்னதானம் போடுவாங்க அது எந்த கோயிலாக கூட இருக்கட்டும் உங்களோடைய இஷ்ட தெய்வமாக இருக்கட்டும் இல்லை பக்கத்தில் உங்கள் வீட்டுக்கிட்ட இருக்கிற கோவிலாக இருக்கட்டும் எந்த கோவில் வேணாலும் இருக்கட்டும் அன்னதானம் பண்ணுறவங்கள அறநிலையத்துறையாக கூட இருக்கட்டும் அவங்களாக இருந்தால் கூட நீங்கள் போய் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா உங்களால் முடிஞ்சது ஒரு மூட்டை அரிசி ஒரு மூட்டைன்னா நான் நூறு கிலோ சொல்ல வரல ஒரு இருபத்தஞ்சி கிலோ நீங்கள் வேண்டிக்கணும் இந்த மாதிரி என்னோடய இடத்த வந்து இந்த நான் ரொம்ப மனவேதனையில் இருக்கிறேன் ரொம்ப பண கஷ்டத்தில் இருக்கிறேன் எனக்கு இது விற்றாதான் எனக்கு இந்த வாழ்க்கைன்ற மாதிரி நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் என் பிள்ளைக்கு நான் பணம் கட்டணும் அப்படின்ற ஒரு வேண்டுதலை நீங்கள் வச்சு நீங்கள் இந்த மாதிரி வேண்டிக்கோங்க எனக்கு அந்த இடம் விற்று கொடுத்து எனக்கு எனக்கு அந்த இடத்த விற்று எந்த பண கஷ்டத்தையும் நிவர்த்தி பண்ணி விடு அப்படின்னு நீங்கள் வேண்டிக்கிட்டீங்கனாலே நான் வே வேண்டிக்கிட்டு நான் இந்த மாதிரி ஒரு அரிசி மூட்டை நான் வாங்கி தரேன் உங்கள் வசதிக்கேற்ற நான் வந்து ஒரு எடுத்து தான் இருக்கேன் அது உங்கள் இஷ்டம் உங்களாலேயே நீங்கள் ஒரு மூட்டை நூறு கிலோ வாங்கி கொடுத்தா கூட அது உங்கள் இஷ்டம் ஏன்னா பெரிய லெவலில் இடம் போது பெரிய லெவலில் நம்ம பணம் கொடுப்போம் அந்த மாதிரி ஒரு அந்த இந்த ஒரு வேண்டுதல் நீங்கள் வச்சு பாருங்களேன் ஏன்னா அன்னதானம்ன்றது வந்து என்ன பண்ணுங்கன்னா போதும்ன்றது அந்த அந்த சாப்பாடு மட்டும்தான் வயிற்றுக்கு போதும் அதுக்கு மீறி நம்மளால் ஒரு பருக்க கூட உள்ளே போடவே முடியாது ஒரு சாப்பாடு மட்டும்தான் போதும்னு சொல்லுவாங்க மற்றது எல்லாமே வந்து நிறையா வேணும் வேணும்னு ஆசை தான் படுவாங்க அதுக்காக என்ன பண்ணலான்னா நீங்கள் அன்னதானம் பண்ணுற கோவில்களில் முடிஞ்சால் நீங்கள் அன்னதானமே பண்ணுறேன்னு வேண்டிக்கிட்டா கூட உங்கள் இஷ்டம் அப்படி இல்லை நான் அன்னையே தானே அன்னே நான் பண்ணுறேன் என்னோட செலவு அப்படின்னு வேண்டிக்கிட்டு நீங்கள் அவளுக்கு அதுக்குரிய பணத்தை கட்டினாலும் அது உங்களுடைய இஷ்டம் அப்படி இல்லை அப்படின்னா சரி ஒரு முதியோர் இல்லத்துக்கோ இல்லை வந்து ஒரு அநாத குழந்தைங்கள் இல்லத்துக்கோ இந்த பிள்ளைங்களை ஆர்ஃபனேஜின்னு இருக்கிறாங்க இல்லைங்களா அந்த பிள்ளைங்களுக்கோ ஒரு வேலை நான் உணவு நான் கொடுக்குறேன் அப்படின்னு வேண்டிக்கோங்க என்னோட இடம் இந்த வித்து என் கைக்கு இந்த பணம் நல்லபடியாக வந்து சேரணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கோங்க இன்னொரு விஷயம் என்னென்னா ஒரு வீடு கட்டுறமோ ஒரு இடம் வாங்குகிறோமோ ஒரு கல்யாணம் பண்ணுறோமோ எதுக்காக இருந்தாலும் என்ன பண்ணுன்னு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு முதல் முழு முதற் கடவுள் விநாயகர் அந்த விநாயகருக்கு போயிட்டு இந்த இடம் விற்கிறதுக்கு கூட நீங்கள் அதை செய்யலாம் தப்பு கிடையாது ஏன்னா நம்ம ஒரு நல்ல விஷயத்துக்காக தான் அதை நம்ம விற்க போகிறோம் ஏன்னா கடன் இல்லாமல் நம்ம பிரச்சனை இல்லாமல் இருக்கலாமேன்னு நினச்சி நம்ம அதை விற்க போகிறோம் அப்போ என்ன பண்ணலான்னா நேராக விநாயகர்களுக்கு ஒரு தேங்காய் ஒன்று வாங்கிக்கோங்க அதை வந்து சிதறக்காயாக விநாயகருக்கு உடைச்சிருங்க எனக்கு வந்து எந்த இந்த நான் ஒரு காரியத்தை நான் வந்து க கால் எடுத்து நான் வைக்க போகிறேன் அந்த காரியம் வந்து எனக்கு நல்லபடியாக முடிச்சு கொடு விநாயகா அப்படின்னு சொல்லிட்டு இந்த சிதறுக்காயை ஒரு தேங்காயை உடைங்க அதை உடச்சிட்டு நீங்கள் எந்த விஷயமா இருந்தாலும் ஸ்டார்ட் பண்ணுங்களேன் உங்களுக்கு தடங்களே வராது இதை முதல்ல செய் இதை இதை முதல்ல செஞ்சிட்டு அடுத்து ஒரு வேண்டுதல் வச்சுக்கோங்க நான் வந்து அன்னதானம் பண்ணுறேன் அன்னதானம் உங்களால் முடிஞ்சா பண்ணுங்கள் இல்லை பணமாக கொடுக்கலாம் இல்லை அரிசியாக வாங்கி கொடுக்கலாம் அது உங்களோட பொறுப்பு பருப்பாக வாங்கி தரலாம் எத் வேணாலும் உங்களால் வாங்கி தரலாம் ஆனால் அந்த அன்னதானக்காக நான் அன்னதானத்துக்காக நான் உங்களுக்கு வந் நான் வந்து வாங்கி கொடுக்குறேன் எனக்கு இந்த விஷயம் எனக்கு முடிஞ்சிடணும் ஏன் ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படின்னு நீங்கள் வேண்டிக்கிட்டு நீங்கள் நீங்கள் இருந்து பாருங்களேன் டக்குன்னு உங்களுக்கு நீங்கள் உங்களை வேண்டுதல் ஒரு மாதமோ ரெண்டு மாசத்துல டக்குன்னு நிறைவேறிடும் இது வந்து ரொம்ப வந்து உங்களுக்கு நம்பிக்கையுடன் நீங்கள் எவ்வளோ ஒரு நம்பிக்கையோடு வச்சு செய்கிறீங்களோ அவ்வளோ நம்பிக்கையோட உங்களுக்கு நல்லபடியாக நடக்கும் விவர்ஸ் இது வரைக்கும் என்னுடைய வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி எனக்கு நல்ல ஆதரவு கொடுத்துட்டு வரீங்க அதுக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் நான் இன்னொரு வீடியோவோட நான் உங்களை மீட் பண்ணுறேன்